ஹாய் மிர்ச்சிட்டி யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா ஒரு புது இடத்துல நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிட்டே இருப்பீங்க. எங்கேயுமே இல்லை, நம்ம புதிய முத்தூர் தாண்டி ஜம்புலிங்கபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஹாவா மிஸ்ட் அப்படின்ற மினரல் வாட்டர் கம்பெனியோட ஓப்பனிங்கில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ வந்து இது வரைக்கும் நிறைய மினரல் வாட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம தூத்துக்குடிக்கு இன்னொரு ஒரு புதிய டேஸ்ட்டோடு கொண்டு ஒரு மினரல் வாட்டர் வந்தாச்சு, நம்ம ஹாவா மிஸ்ட் அப்படின்ற மினரல் வாட்டர். ஸோ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப எனர்ஜியாக, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப பியூரிஃபையிங்கான வாட்டர் அப்படின்னா ஹாவா மிஸ்ட் வாட்டர் தான். ஸோ வாங்க உள்ளே போய் அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒன்றும் சேர்ந்து கொண்டாடலாம். தன்னுடைய தொடக்க விழாவை காண இருக்கிறது, அதன் பங்குதாரர்களாக ஷெரினா, சூசன், சீனா, ஜாய்ஸ், பாரஸ் முகமது அவர்களின் தீவிர முயற்சிக்கிடையே இன்று தொடங்க இருக்கிறது. இதை பிரேயர் செய்து தொடங்கி வைப்பதற்காக ரெவரன் ஃபாதர் நியூட்டன் டேவிட் சார் அவர்களை இங்கே அழைக்கிறோம். அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை பாடிவிட்டு அதற்கு பின்பு ஸ்தோத்திரம், நாம் ரிபன் கட் பண்ணி ஸ்தோத்திரம் இந்த ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க சொல்வோம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க சொல்லுவோ, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஆவியானவரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்புள்ள பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரே, சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே இந்த ஹவா மிஸ்ட் கம்பெனியை உம்முடைய நாமத்தினாலே, ஆண்டவரே இந்த வாட்டர் கம்பெனியை உம்முடைய நாமத்தினாலே கூடி ஜபித்து திறந்து வைத்து ஆசீர்வதிக்க உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். என் நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் தொடங்க போகிற இந்த கம்பெனியினுடைய எல்லா ப்ரொடக்ஷனையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற நிகழ்ச்சிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்போதும் ஐயா கூறியது போல் கம்பெனி வெற்றி பெற்று ஆள் போல் தலை துவங்க நாமளும் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம். இந்த கம்பெனியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைப்பதற்காக சிவி ஜோசப், அண்ணம்மாள் ஜோசப் அவர்களை அன்போடு, பாரஸ் அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
ஆண்டவரே இந்த ஃபேக்டரியை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய இரத்த கொட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தலைமையா. என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான் யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ அவர்கள் வாசிப்பார்கள். என்னுடைய வாசிப்பார்கள். நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவே பயப்பட்டு அவன் வழிகளில் நடக்கிற எவனும் பாக்கியவான். நின்ற கைகளுடைய அத்வான பலம் நீ தின்னும். நீ பாக்கியவான், நினக்கு நன்மை வரும். நின்ற பாரிய நின்ற வீட்டினகத்து பலப்பிரதமான முந்திரி வள்ளி போலையும் நின்ற மக்கள் நின்ற மேசைக்கு சுற்றும் ஒளிவு தைகள் போலவும் இருக்கும். யெகோவா பக்தனாய புருஷன் இங்கனே அனுகிரகிக்கப்பட்டவனாகும். யெகோவா சியோனில் நின்று நின்னை அனுகிரகிக்கும். நின்ற ஆயுஷ்காலமொக்கையும் நீ எருசலேமின் நன்மை காணும். நின்ற மக்களுடைய மக்களையும் நீ காணும். இஸ்ரவேலின் மேல் சமாதானம் உண்டாகட்டே. ஆமேன். இன்னொரு வசனத்தையும் அவர்கள் வாசிப்பார்கள். கவனியுங்கள். உபாகமம் இன்னைக்கு காலையில் நான் எழும்பி ஐ மீன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தையும் அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கவனியுங்கள். ஐ மீன் ஸ்தோத்திரம். அவர்கள் மலையாளத்தில் அந்த வசனத்தை வாசித்த பிறகு நான் தமிழில் நான் வாசிக்கிறேன். ஐ மீன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆவர்த்தன புஸ்தகம் 28:8. யெகோவா நின்ற களப்புறைகளிலும் நீ தொடுன எல்லாவற்றிலும் நினக்கு அனுகிரகம் கல்பிக்கும். நின்ற தெய்வமாய யெகோவா நினக்கு தருந்த தேசத்து அவன் நின்னே அனுகிரகிக்கும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தமிழில் வாசிக்கிறேன், பாருங்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த ஹவா மிஸ்ட் இந்த கம்பெனியை ஓப்பனிங்கில் நானும் இருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். 1-2 வருஷத்துக்கு முன்பாக ஸ்தோத்திரம், ஒரு நாள் நானும் வீட்டில் இருக்கும்போது, நான் ஏஜி சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கிறேன்.
புதியமுத்தூரிலும் சர்ச் இருக்கிறது, ஓட்டப்பிடாரத்திலும் சர்ச் இருக்கிறது. ஓட்டப்பிடாரத்தில் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தபோது நான் யார் என்று விசாரித்தேன். அவர்கள், நாங்கள் இப்படி இந்த கம்பெனியை, வாட்டர் கம்பெனியை நாங்கள் மேடிச்சிருக்கிறோம், எனவே தோத்திரம் உங்களுடைய போர்டு, சர்ச் போர்டை பார்த்தோம், உங்களை நாங்கள் சந்திக்கணும், மீட் பண்ணணும் என்று சொன்னார்கள். உடனே நான் வரக்கூடிய அந்த வயா வழியை நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர், அமேன், ஒரே ஃபேமிலியாக, அமேன், ஒரு பெரிய டெம்போ டிராவலரில் அவங்க வந்தாங்க. அதுதான் பிகினிங் ஸ்டேஜ், இந்த கம்பெனியினுடைய, அமேன், அதை மேடிச்சிட்டுன பிகினிங் ஸ்டேஜ். அந்த சமயம் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்தார்கள். அந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், அமேன் தோத்திரம், அவர்களோடு கூட ஒரே ஃபேமிலியாக பழகுவதற்கு, பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அமேன் தோத்திரம். பல தடைகள் இருந்தது, எல்லா தடைகளையும் முறியடித்து இன்றைக்கு இந்த கம்பெனியினுடைய ஓபனிங் செரமனியில அமே நானும் இருப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனத்தை பாருங்கள், உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் இந்த தொழிலையும், இந்த தொழிலை நடத்த போகிற அருமையான குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் கண்களை மூடி ஜபிப்போமாக. அன்புள்ள பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அற்புதமான இந்த காலை நேரத்தில் இந்த கம்பெனியை நாங்கள் உங்கள் நாமத்தினால ஜபித்து ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இது உங்க கிருபை, இது உங்க தயவு, இது உங்க இரக்கம், இது உங்க காருண்யம், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கம்பெனி இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன